ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே ஆசை இருக்குங்க, யாராவது சிம்பிளான டிப்ஸ் சொல்ல மாட்டாங்களா, இந்த வயிற்றை எப்படி தாண்டா உள்ளே தள்ளுறது, எப்படி தான் நம்ம வயிறை கம்மி பண்ணி நல்ல அழகான ட்ரெஸ் எல்லாம் பண்ணுறது, இந்த வயிறு நமக்கு இப்படியே தான் இருக்குமா லைஃப் லாங்கு, குறையவே குறையாதா இப்படின்னு நிறைய ஃபீலிங்ஸ் வந்து நம்ம மனசுக்குள்ளே இருக்குங்க. அதுக்கான சூப்பரான ஒரு 8 டிப்ஸ் தான் நான் வந்து இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் கிளிக் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது டிப் நம்பர் 1, நம்ம சாப்பிட்டு முடித்ததுக்கு உடனே வந்து தண்ணி வந்து குடிக்கக்கூடாதுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 40 நிமிஷம் கழித்து தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி சாப்பிட்ட உடனே ஒரு செம்பு தண்ணி குடிக்கும்போது, இப்போ சாப்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது மேலே வந்து நம்ம தண்ணி ஊற்றும் போது எதுன்னு வந்து மேலே நிற்கும், நமக்கு வந்து தண்ணி தான் மேலே நிற்கும், சாப்பாடு வந்து கீழே தங்கிடும். அதே மாதிரி தான் நம்ம வயிறும், சாப்பிட்ட உடனே வந்து நீங்கள் மடக்கு மடக்குன்னு தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த தண்ணி தான் மேலே நிற்கும், சாப்பாடு வந்து டைஜஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதே மாதிரி சாப்பிடும்போது இடையில இடையில தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடும்போது அந்த உணவு வந்து கொழுப்பாக மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சாப்பிடும்போது இடையில தண்ணி வந்து குடிக்கவே கூடாதுங்க. அதே மாதிரி சாப்பிட்ட உடனேவும் தண்ணி குடிக்கக்கூடாது. செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ற உணவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க சாப்பிடணும். அந்த வேக வேகமாக சாப்பிடும்போது விக்கும் புறையேறும், இதனால் நீங்கள் இடையில வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் சாப்பிட்ற உணவை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடுங்க. அதே மாதிரி வாயில் உணவை போட்டு நல்லா மென்று நம்ம உமிழ்நீரோடு கலந்து சாப்பிடும்போது அது ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்ம வாயில் தான் பற்கள் இருக்குது, வயிற்றில் வந்து பற்கள் இல்லை அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு நம்மளோட குழந்தைகளுக்கும் இந்த டிப்பை வந்து நீங்கள் சொல்லலாம். அப்போ தான் அவங்க வந்து நல்லா மென்று சாப்பிட்டு பழகுவாங்க, அப்போ அவங்களோட லைஃப் வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப்பாக அமையுங்க. நெக்ஸ்ட்டு 3rd டிப்பு, மார்னிங் வந்து வார்ம் வாட்டர் வித் ஹனி இல்லாட்டி வார்ம் வாட்டர் வித் லெமன் ஹனி, இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக குடிக்கலாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஒரு வாரத்திலே, நான் சொல்கிற டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஒரு வாரத்திலே உங்களுக்கு பெரிய மாற்றம் வந்து தெரியும். நீங்கள் வந்து கண் கூட பார்ப்பீங்க. என்ன தான் நம்ம வந்து ட்ரிங்க் அது இதுன்னு எடுத்தாலும் இந்த வார்ம் வாட்டர் வித் ஹனி வந்து உங்களுக்கு காலங்காலமாக இருக்கிறனால நீங்கள் நம்பி குடிக்கலாம், எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லை. ஸோ வந்துட்டு மார்னிங் இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது 4th டிப்பு, இந்த பால், டீ, காஃபி இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து க்ரீன் டீ, அப்புறம் வந்து பிளாக் டீ, இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற இதை வந்து எடுத்துக்கலாம், ட்ரிங்க் வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து எடுக்கிறனால நமக்கு ஈஸியாக கொழுப்பு வந்து கரையிறதோட மட்டும் இல்லாமல் டம்மி லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம க்ரீன் டீ வந்து எப்படி எடுத்துக்கிட்டால் வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகும், டம்மி லாஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்னால் டீ காஃபி விட முடியாது அப்படின்றவங்களுக்கு டீ காஃபி வந்து டயட் இருக்கும்போது எப்படி குடிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். பட் இந்த டிப் வந்து நீங்கள் ஒரு வாரம் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள். டீ காஃபி பால் எதுவுமே இல்லாமல் வெறும் க்ரீன் டீ ஒரு வாரம் மட்டும் குடிங்க, கண்டிப்பாக உங்கள் டம்மி வந்து உள்ளே போகிறத நீங்களே வந்து பார்ப்பீங்க. அடுத்தது 5th டிப்பு, மார்னிங் வந்து கம்பல்சரி வாக்கிங் போங்க. ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ண தெரியாது, எக்ஸசைஸ் வந்து பண்ணி பழக்கம்ல அப்படிங்கிறவங்க வாக்கிங் போகலாம். இப்போ வின்டர் சீசன் அப்படிங்கிறனால வீட்டில் வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்தால் நீங்கள் வந்து பண்ணலாம். அது வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு 3 வீடியோஸ் வந்து ஹோம் ஒர்க் அவுட் வந்து நான் போட்டிருக்கேன், அதை வந்து நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம், அதுக்குமே நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் என்னால் முடியாது, நான் ஓவர் வெயிட்டாக இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த வாக்கிங் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் மறக்காமல் பண்ணணும் என்னென்னா, நீங்கள் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமாவும் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப டம்மி லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், ப்ளஸ் நல்லாவும் தூக்கம் வரும். அதுக்கப்புறம் 7th டிப்பு, 7th டிப் வந்து பார்த்தீங்கன்னா, வாரம் நீங்கள் வந்து ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ வந்து ஃபாஸ்டிங் இருக்கலாம். ஃபாஸ்டிங் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வந்து காலங்காலமாக வந்து ஃபாஸ்டிங் வந்து இருக்கிறாங்க, அதோட பலன்கள் தெரியாமையே வந்து நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் வந்து அதாவது பக்தி சார்ந்து நம்ம வந்து இருக்கிறோம், பட் அது சயின்டிஃபிக்காக நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஸோ வந்து ஃபாஸ்டிங் வந்து வாரத்தில் ஒரு நாள் இல்லாட்டி ரெண்டு நாள் தாராளமாக நீங்கள் வந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் ப்ராப்பராக தூங்கணுங்க நைட்டு, ஒரு 7 மணி நேரம் இல்லாட்டி 8 மணி நேரம் எப்படியாவது நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த டைமை ஒதுக்கி ப்ராப்பராக தூங்குனீங்கனாலே உங்களுக்கு எல்லா டைஜஸ்டிவ் சிஸ்டம்லேருந்து உங்களோட உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகி உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான தூக்கம் இருந்தாலே வந்து போதுங்க.
நல்ல பசி, நல்ல தாகம், நல்ல தூக்கம் இருந்தாலே நம்ம வந்து ஹெல்தியான லைஃபை வந்து வாழலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வயிறும் வந்து நல்லா கம்மியாகும். கண்டிப்பாக இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.